கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து கீரை கடைசல் பண்ண போகிறேங்க. தோப்பில் வந்துங்க அங்கங்கே தண்ணி வாயிற பக்கம் கீரை வந்து எல்லா கீரையும் கலந்து முளைச்சிருக்குங்க. கீரையை பொறிச்சு கீரை கடைசல் பண்ணிடலாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து இது குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது எல்லா கீரையும் கலந்து முளைச்சிக்குங்க. தண்டங்கீரை, சுக்குட்டிக்கீரை, சிறுகீரை எல்லாமே முளைச்சிருக்குங்க. நம்ம இப்போ வந்து எல்லா கீரையும் பொறிச்சிக்கலாங்க. கலந்து கடையில் வந்து நல்லா இருக்குங்க கீரை டேஸ்ட்டு. நம்ம பூ கிள்ளிட்டு கிள்ளிட்டு சுத்தமாக இருக்கிற கீரையை மட்டும் நம்ம பொறிச்சிக்கலாங்க. இது தண்டங்கீரைங்க. ஓட்டை இல்லாத தலையாக பார்த்து பொறிச்சிக்கலாம். இது அப்படியே விட்டோம்னா தலைஞ்சிக்கு. இது வந்து சுக்குட்டி கீரைன்னு நாங்கள் சொல்லுவோங்க. இது மணத்தக்காள் கீரைன்னு சொல்லுவாங்க. இது தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க. தென்னமரத்துக்கு தண்ணி வாஞ்சிட்டு இருக்குதுங்க. எல்லாம் சொட்டு நீர் தானுங்க இங்கே அதிகம். இப்போ கீரை கொஞ்சம் பொறிச்சிருக்குறேங்க. அங்கங்கே கீரை தண்ணி பாய்ச்சலாக இருக்கிற இடத்துலையும் மட்டும்தான் கீரை இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம அங்கங்கே தேடி தேடி கீரை பொறிச்சிக்கலாங்க. கீரை வரைங்க நிறைய இருக்குது பாருங்க. இது ஒரு வகையான கீரைங்க. இது குமுட்டின்னு நம்ம சொல்லுவாங்க. எனக்கு சரியாக அதோடய பேர் தெரியலைங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது கீரை. பொறிக்கலையே நம்ம பூவு கிள்ளி கிள்ளி பொறிச்சிக்கலாம். வந்துங்க கீரை பொறிச்சாச்சுங்க. இதே அளவு நம்ம கொஞ்சம் கீரை பொறிச்சு வச்சுருக்கோங்க. நல்லா தண்ணியில் விட்டு அலாசி இந்த மண்ணையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுங்க. அப்புறம் நம்ம கீரை கடைய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ கீரை வந்து ரெண்டு தாட்டி நல்லா அலாசி எடுத்துக்கலாங்க. டைம் நல்லா மண் போக அலாசி எடுத்துக்கலாங்க. இப்போ செம்மன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே நிற்கிதுன்னு தெரியுங்க. ரெண்டாவது டைம் அலாசி வச்சுங்க. எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வடிக்கணும் கொஞ்சம். இப்போ வந்து கீரை அலாசி வச்சு தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் வந்து நம்ம தோல் வச்சு வச்சுங்க. இனி வந்து கீரை கடைசல் ரெடி பண்ணிடலாங்க. அடுப்பத்தை வச்சு கீரைக்கு வந்து தண்ணி காய வச்சுட்டு அப்புறம் கீரையை உள்ளே சேர்த்துக்கலாங்க. தீ நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ மண்ணு சட்டியில் வந்து கீரை கடைசல் செஞ்சுக்கலாங்க. கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. காட்டுக்கீரை வந்து கிடச்சதுன்னா எங்களுக்கு வந்துங்க, நாங்கள் வந்து இப்படி தான் கீரை கடைசல் செய்வோங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டுங்க. நம்ம பச்சை மிளகாயும் தக்காளியும் உள்ளே போட்டு வேக வச்சுருவோங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கீரை தூக்கி போட்டு கடைஞ்சிருவோங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வந்து பிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. பச்சை மிளகாயும் தக்காளி வெந்துட்டுக்குதுங்க. கூடவே கருவேப்பிலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வருதுங்க. நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை சேர்த்துக்கலாம். கீரை பார்த்தா நிறையா தெரிஞ்சதுங்க. உள்ளுக்குள்ள ஓடுறதில் ஒன்றுமே இல்லை. இப்போ கீரை நிறையா இருந்ததுங்க. இப்போ நம்ம சட்டிக்குள்ளே சுடுதண்ணியில் போட எவ்வளோ வருங்க. கீரையே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு வருங்க. கீரை வெந்துட்டு இருக்குதுங்க. நம்ம வந்து மூடி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்துங்க உரிச்சு வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து தட்டி எடுத்துக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா ஒன்றுக்கு ரெண்டாக தட்டினா போதுங்க. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு தட்டினா போதுங்க. கீரை வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்க. இப்போ கீரை வெந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா நல்லா மசியுதுங்க. இப்போ வந்து இறக்கி கடைஞ்சிடலாங்க. இப்போ இறக்கிடலாங்க. இப்போ கீரைக்கு தண்ணிக்கு அளவாக வச்சுக்கணுங்க. ரொம்ப அதிகமாக வச்சோம்னா தண்ணி வடிக்க வேண்டியதாக இருங்க. அதனால் சத்து போயிடும். இல்லைன்னா நம்ம சூப்பு மாதிரி குடிச்சிக்கலாங்க. தண்ணிக்கு கீரைக்கு வைக்கிற அளவாக வச்சுருங்க. கீரை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. சின்ன வெங்காயம் வந்து தட்டி வச்சுருக்குறோங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நாங்கள் வந்து கீரை வந்து இந்த மாதிரி கடைகீரை கடையிலையில் வந்துங்க நாங்கள் வந்து தாளிக்க மாட்டோங்க. அப்படியே இந்த பச்சையாக சின்ன வெங்காயம்லாம் போட்டு தேங்காய் கடைசியாக தேங்காய் ஊற்றி சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ வந்து வெங்காயமும்
உப்பும் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, தட்டி வச்ச சின்ன வெங்காயங்க. ஏன்னா தட்டிட்டோம்னா கடையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, அதுக்காக தட்டி வச்சுருக்கேன். கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. வந்து பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாங்க. இங்கே காட்டில் மெட்ரு கொண்டு இல்லைங்க, அதனால் காலில் வச்சு கடைக்கிறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்தளவு கடைஞ்சிட்ருங்க. நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ கீரை கடைஞ்சாச்சுங்க, இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலக்கி அவ்வளோதானுங்க கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட்றலாங்க. தேங்காய் எண்ணெய் வந்துங்க வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெயோட கடைசியாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிடல, நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினாவே கீரை பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருக்குங்க, சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சாப்பிட்றலாங்க. கீரைமான தேங்காய் எண்ணெய் ஊற்றினே சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுங்க, சாப்பிட்றலாம். இப்போ எங்களுக்கு காட்டுக்கீரை கிடைக்கலையில நாங்கள் இந்த மாதிரி தான் கடைஞ்சி கீரை கடைசல் கடைஞ்சி சாப்பிடுவோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறையா வகையான கீரை கிடைக்கலையினாங்க. நம்மளுக்கு கடையில் வந்து கண்டிப்பாக சிறுகீரை கிடைக்குங்க. சிறுகீரை வச்சு இந்த இதே மாதிரி கடைஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நிறைய பேர் ஊருக்குள்ளே தொய்யக்கீரையெல்லாம் வித்துட்டு வருவாங்க, அப்பவும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க, இப்போ சாப்பிட்றலாங்க. சூப்பராக இருக்குங்க. ஹரி கூட்டிகிட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹரிக்கு எங்கள் ஹரிக்கு கீரைனா ரொம்ப பிடிக்குங்க. இப்படியே அந்த தேங்காய் இந்த தேங்காய் எண்ணெய் மணத்துக்குங்க. அந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நிறையா தட்டி போயிருக்கும், ஒவ்வொரு தாட்டியும் சாப்பிட்டையில அந்த சின்ன வெங்காயோட டேஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே இப்போ தான் காட்டுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு வந்தேங்க. அப்படியே அல்லாசி அப்படியே கீரை கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்ஸுங்க. சரி, நான் கீரையோடு சாப்பிட்டு முடிச்சிருங்க. எங்களுக்கு இப்படி கீரை கடைஞ்சி சாப்பிட்னா ரொம்ப பிடிக்குங்க எல்லாத்துக்குமே.